ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காயு கிராஃப்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல்லைக்கான் வரும் பாருங்கள். அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இல்லை மேலே இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறோம். இவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம சகோதரிகள் அனுப்பிச்சி வச்சு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட்ஸ்லாம் பார்க்கலாங்க. இதெல்லாமே சேல்ஸுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. நவன் ஸ்ரீ சிஸ்டர் காஞ்சிபுரத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. குதிரை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்க ஏற்கனவே நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்களுங்க. இப்போ பாருங்கள், குதிரை போட்டிருக்காங்க. பென் ஸ்டாண்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில், டிஃப்ரெண்ட் மாடலில் நிறைய இந்த மொபைல் ஸ்டாண்ட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மொபைல் வச்சும் காட்டியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே தேவைப்படுறவங்க வந்து நம்ம சகோதரியை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி உங்களுடைய கிராஃப்ட்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்களுடைய கிராஃப்ட்ஸில் வந்து அனுப்பிச்சி வைக்கலாங்க. பிஸ்கட் நட்டில் பாருங்கள், யானை போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கலைங்க பெரிய சைஸில். அடுத்தது ஒட்டகம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து ஸ்டார் பேஸ்கட், ஸ்டார் போட்டிருக்காங்க. அதை நம்ம ஆறு ஸ்டார் வர மாதிரி போட்டிருப்பாங்க. இவங்க ஃபைவ் ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள் பம்ப்கின் பேஸ்கெட் போட்டிருக்காங்க பாருங்கள். பீட் வச்சு சூப்பராக இருக்குல்லங்க. இது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுத்தது கிராஸ் நாட்டில், அந்த பிஸ்கட் நாட்டில் ஸ்டார் பேஸ்கெட் வர மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கலர்ஃபுல்லாக எல்லா பேஸ்கெட்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் அந்த கலர் சூஸ் பண்ணுறது நல்லா யோசித்து திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுபோக அந்த ஹேண்டிலும் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபினிஷிங்கு. அடுத்து இந்த ஆம்லா நட் பேஸ்கெட்டும் சூப்பராக இருக்கலைங்க. அதில் இந்த கூட பாருங்கள், அந்த மிடிலில் டக் வர மாதிரி அது பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கலைங்க. அந்த பிஸ்கட் நட் கிராஸ் நட் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். கட்டை பை மாதிரியே மாடல் ஒரு கூட போட்டிருக்காங்கல்லங்க. இதெல்லாம் தேவைப்படுறவங்க வந்துட்டு நம்ம சகோதரியை காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து லக்ஷ்மி சிஸ்டர் கும்பகோணத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க நிறைய கிராஃப்ட்ஸ் ஏற்கனவே நிறைய அனுப்பிச்சிருந்தாங்கல்லங்க. அவங்க என்ன கிராஃப்ட்ஸ்னாலும் சரிங்க, பார்த்ததுமே அவங்க செஞ்சுருவாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணிடுவாங்க நம்ம சகோதரி. இப்போ பாருங்கள், செரி மாதிரி, ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி, மாம்பழம் மாதிரி எல்லாமே செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஒயர்லேயே இப்போ பட்டர்ஃப்ளை செஞ்சுருக்காங்க. இதில் ஒயர்லேயே டைஸ் செஞ்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஒயரில் தான் செஞ்சதுங்க. அடுத்து ஒரு ஃப்ளவர் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே நம்ம லக்ஷ்மி சிஸ்டர் செஞ்சதுதாங்க. இதெல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க வந்துட்டு நம்ம சகோதரி வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஹார்ட் செஞ்சுருக்காங்க பாருங்கள், பிஸ்கட் நட்டில் ஹார்ட் செஞ்சுருக்காங்க. அடுத்தது பேங்கிள் ஸ்டாண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒயர்லேயே கிளிகிழிப்பு பண்ணியிருக்காங்க பாருங்கள். பீடெல்லாம் வச்சு பிஸ்கட் நாட்டில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது நம்ம வாசல் முன்னால் தோரணமாக தொங்க விடுவோம்லங்க, அதெல்லாம் ஒயர்லேயே பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை பாருங்கள், பீடெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது ஃபிஷ் செஞ்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க இதுங்க. இதெல்லாமே தேவைப்படுறவங்க வந்து நம்ம சகோதரி காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது ராதா சிஸ்டர் மதுரையில், மதுரை ஜெயஹிந்த்புரத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு இது ட்ரைசைக்கிள் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது ஃப்ளவர் பாட்டாகவும் வச்சுக்கலாங்க, நம்ம பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கலைங்க. இதெல்லாம் தேவைப்படுறவங்க வந்துட்டுங்க நம்ம ராதா சிஸ்டரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி அவங்க ஏற்கனவே இன்னும் நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படுறவங்க வந்துட்டு நம்ம சகோதரிகளோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. அதோடய விளைவிபரங்கள், பேமெண்ட் மோட் எப்படிங்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.